செய்ய போனவருக்கு இப்படியா நடக்கணும்? இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. நெஞ்ச பதற வைக்கிற சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மதுரையில தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. பஸ் மிஸ் பண்ண ஒரு மாணவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பைக்ல டிராப் பண்ண போயிருக்காரு. அப்போ பஸ் கிட்ட வண்டியை நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா பஸ் இவங்க மேல மோதி இருக்கு. வாகனத்தை ஓட்டிட்டு வந்தவரு இறந்து போயிருக்காரு. அந்த மாணவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மதுரை விராதனூர் நெடுங்குளம் நடுத்தர பகுதியை சேர்ந்தவங்க பாண்டி தேன்மொழி. இவங்களுடைய மகன் தினேஷ் இவரு மதுரை பாண்டிபசார் பகுதியில இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளி ஒண்ணுல 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. மண்டே அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்திருக்காருங்க. அரசு பேருந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டிருக்கு. அப்போ அதே கிராமத்தை சேர்ந்த புதூர் பாவா அப்படின்றவரை இந்த மாணவனை பாத்திருக்காரு. சரி வாப்பா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய பைக்ல ஏத்திக்கிட்டு போயிருக்காரு. நெடுங்குளம் பக்கத்துல இருக்கிற கலங்கு விளக்கு பகுதியில வந்திருக்காரு. அப்போ எதிரில குசவப்பட்டி பகுதியில இருந்து பெரியார் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து வரத பாத்திருக்காரு. அந்த பேருந்துல மாணவனை ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திருக்காரு. அப்போ கண்ணிமைக்கும் நேரத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரி பஸ் தான் கிட்ட வந்துருச்சே அது நின்னுடும், நம்ம வந்து இவனை ஏத்தி விட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஆனா அந்த பஸ் எதிர்பாராத விதமா இவங்க மேல மோதி இருக்கு. நெஞ்ச பதற வைக்கிற இந்த சிசிடிவி காட்சிகள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இந்த விபத்துல பைக் ஓட்டிட்டு வந்த புதூர் பாவா சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காரு. மாணவன் தினேஷும் ஆபத்தான நிலையில இப்ப சிகிச்சை எடுத்துட்டு வராரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.